வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம். அப்படின்னா K1 ID ஈவெண்ட் கரண்ட்ல வந்து போயிட்டு இருக்கு. அந்த ஈவெண்ட்ல ஃப்ரீயா ஒரு ஃபீமேல் பண்டில் தரேன்னு சொல்லியிருந்தானுங்க. அந்த பண்டில் எடுக்கிறதுல ஒரு சேஞ்ச் வந்து கொண்டு வந்திருக்கானுங்க. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா செம கடுப்பாயிட்டேன். அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல சொல்றேன். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோ தம்ஸ் அப் கொடுத்து நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இனிமே நம்ம அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். K1 ID ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்க, அந்த பொண்ணை வந்து 7 டைம் நம்ம சாவடிச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த பண்டில் ஃப்ரீயா தரேன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம முன்னாடி வீடியோ வந்து போட்டிருந்தோம், ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணிருக்கானுங்க அப்படின்னா, அந்த பொண்ணை நீங்க 7 டைம் சாவடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேரஷூட் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதை அப்படியே சேஞ்ச் பண்ணி விட்டானுங்க. அதை பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோ என்ன ப்ரோ, நீங்க வந்து அந்த ஃபீமேல் பண்டில் தருவாங்கன்னு சொன்னீங்க, இப்போ வந்து ஏதோ பேரஷூட்டை கொண்டு வச்சுக்கிறானுங்க, எப்படி ப்ரோ அந்த ஃபீமேல் பண்டில் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், அது எப்படி எடுக்கிறதுன்னு சொல்றேன். ஃபைட்டர் ரிவார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லெவல் 4 ரிவார்டு பாருங்க, அதுல தான் அந்த ஃபீமேல் பண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லக் இருந்தது அப்படின்னா அந்த ஃபீமேல் பண்டில் வந்து பாத்தீங்கன்னா பர்மனெண்டா விழலாம். அப்படி இல்ல அப்படின்னா எல்லாமே மொக்கத்தனமான ரூபா விழலாம். ஸோ இது எடுக்கிறது வந்து அந்த அளவு கஷ்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ். நீங்க ரெகுலரா வந்து பிளே பண்ணி ரெகுலரா அந்த பெல்ட் எல்லாம் வச்சு ரெகுலரா ஃபைட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. ஒரு 4-5 இதில் வச்சு நம்ம பிளே பண்ணி எடுத்தலாம் அப்படின்னா கொஞ்சம் கூட நினைக்காதீங்க. நான் நினைச்சேன் 7 டைம் உள்ள ஈஸியா சாவடிச்சலாம், ஆல்ரெடி நான் 3 டைம் சாவடிச்சிட்டேன், இன்னும் ஒரு 4 டைம் சாவடிச்சுட்டு கிளைம் பண்ணிக்கலாம்னு பார்த்தா அப்படியே சேஞ்ச் பண்ணி விட்டானுங்க, ஓகேங்களா. சரி, இப்ப அந்த லெவல் 4 பாக்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கும். நீங்க வந்து ஃபைட் பண்ணிட்டே இருக்கணும் கைஸ். ஒவ்வொரு டைமும் நீங்க இவ்வளவு சாவடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க. நான் இப்போ வந்து லெவல் 4ல இருக்கேன், பக்கத்துல பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய பெரிய மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல லெவல் 4னு இருக்கா. இப்போ நான் இவ்வளவு சாவடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க. அந்த பாக்ஸ்ல வந்து லெவல் 4ல நான் காமிச்ச ஐட்டம் ஏதாவது ஒண்ணுதான் எனக்கு விழு, எல்லாமே விழாது, ஓகேங்களா. இப்போ சப்போஸ் நான் அந்த பொண்ணு கையில நான் செத்துட்டேன் அப்படின்னா லெவல் 3க்கு போயிடும். அப்புறம் மறுபடியும் நான் ஃபைட் பண்ணி லெவல் 4க்கு வரணும், அப்புறம் மறுபடியும் இவ்வளவு சாவடிக்கணும், அப்பதான் லெவல் 4ல இருந்து எனக்கு ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க. அந்த பாக்ஸ்ல லக் இருந்ததுன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீமேல் பண்டில் விழலாம். ஸோ அந்த மாதிரி வந்து கழுப்பேற்றி விட்டானுங்க. அதே மாதிரி இந்த பெல்ட் வந்து ஒரு நாளைக்கு 20 மட்டும் தான் நம்மளால வந்து எடுக்க முடியும் அதிகபட்சம். அப்புறம் டெய்லி மிஷன்ஸ்ல ஒரு 3 கொடுப்பாங்க, மொத்தமே 23 தான் ஒரு நாளைக்கு எடுக்க முடியும். அப்போ கிட்டத்தட்ட இந்த ஒரு பண்டில் எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு மாசமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாத்துங்க, அந்த அளவுக்கு ரொம்பவுமே கடுப்பேத்திட்டாங்க. இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம், அதுல 20 பேர் தான் கண்டிப்பா அந்த பண்டில் வந்து எடுப்பாங்க, மத்தவங்கலாம் எடுக்க மாட்டாங்க. ஒரு ஃப்ரீ ரிவார்டு அப்படின்னு சொல்றாங்க, அது எல்லாருமே எடுக்கிற மாதிரி கொடுத்தா பரவாயில்ல, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் வந்து கொடுக்குறானுங்க. இதுக்கு நான் என்ன சொல்றது அப்படின்னு தெரியல, ஓகேங்களா. ஸோ அதனால இந்த ஒரு மாசம் ஃபுல்லா விளையாடுங்க, ஒரு மாசம் ஃபுல்லா விளையாடி அந்த ப்ளூ கலர் டோக்கனை எடுங்க, அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணுங்க. உங்களுக்கு லக் இருந்ததுன்னா அந்த பண்டில் கிடைக்கலாம். ஸோ பார்க்கலாமே இந்த ஈவெண்ட் முடியறதுக்குள்ள நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேர் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதை பார்க்கும்போது கண்டிப்பா எனக்கு ரொம்பவுமே டென்ஷன் ஆயிடுச்சு, ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்றது தெரியல. அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னொரு விஷயத்தையும் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மேல் பண்டில் எப்படி ப்ரோ எடுக்கிறது, அது என்ன மாதிரி ஈவெண்ட்ல வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த மேல் பண்டில் ஃப்ரீ கிடையாது காய்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டைமண்ட் கொடுங்குற ஈவெண்ட்ல வருது. என்ன டைமண்ட் கொடுங்குற ஈவெண்ட் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து இந்த கோப்ரா பண்டில் ஒரு ஈவெண்ட்ல கொடுத்தாங்க தெரியுங்களா. ஸோ அதே மாதிரி ஈவெண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல் பண்டில் நமக்கு வந்து கொடுக்க போறாங்க. ஸோ எப்படி கோப்ரா பண்டில் கூட வந்து கோப்ரா ஃபிஸ்ட் வந்து கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த பண்டில் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் ஃபிஸ்ட் வந்து கொடுக்க போறதா ஒரு சில லீக்ஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மேல் பண்டில் வரப்போகுது. கண்டிப்பா இந்த டைம்ல நான் இந்த பண்டில் வந்து எடுக்க போறதில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பண்டில் அந்த அளவுக்கு ஒருத்தும் கிடையாது. ஸோ அதனால நான் இந்த டைம்லாம் இதை எடுக்க போறது கிடையாது. ஸோ எத்தனை பேர் இதை எடுக்க போறீங்க அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லி விட்டுருங்க. அதே மாதிரி கரீனா இந்த மாதிரி ரெகுலரா பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ரொம்பவுமே வந்து டென்ஷன் ஆயிடும். ஸோ ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்றது தெரியல. ஒரு ஃப்ரீ ஈவெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள் எடுக்கிற மாதிரி கொடுத்தா பரவாயில்ல, இவங்க ஒரு மாசம் பிளே பண்ணி எடுக்கிற மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ ரொம்பவுமே கடுப்பாகுது. சரி பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்ட்டு, ஓகேங்களா. ஸோ இதான் காய் சொல்லணும்னு நினைச்சேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.